வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு தமிழ் சின்னத்திரை நடிகர் சாய் பிரசாந்த் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை வலசரவாக்கத்தில் வசித்து வந்த அவர் நேற்று இரவு திடீரென விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தமக்கு தொழில் வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி என்றும் தன் மரணத்திற்கு தானே காரணம் என்றும் மனம் உருக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் திரையுலகினரின் அஞ்சலிக்காக போஸ்டல் காலனியில் சாய் பிரசாந்தின் உடல் வைக்கப்பட உள்ளது. பல்வேறு சின்னத்திரை தொடர்களில் நடித்து வந்த சாய் பிரசாந்த் வடகரி, நேரம், தெகிடி ஆகிய வெளித்திரை படங்களிலும் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்குமே எங்க கலைஞர் குடும்பத்துக்கு வந்து ஒரு ரொம்ப துயரமான ஒரு நாள். ஏன்னா நல்ல ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட், ரொம்ப திறமையானவன். எங்களுக்கு வந்து ஒரு கலைஞனா மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனா இருந்தா. இன்னைக்கு நாங்கள் வந்து சாய் பிரசாந்த் இழந்துட்டோம். என்ன சொன்னாலும் அந்த இழப்புக்கு வந்து ஈடுகட்ட முடியாது. சின்னத்திரை மட்டும் இல்லாமல் பெரியத்திரை நிறைய கலக்கிட்டு ஒரு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் ஷோலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு உயிரை பணி வச்சு பண்ற டேலண்ட் ஷோலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் உயிரை பணி வச்சிருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆகுது. என்ன சொல்லுன்னு தெரியல. ஆனா என்ன பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனா இவர் இந்த முடிவு எடுத்துக்கூடாது. அதுதான் நாங்கள் இப்போ நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஷேர் பண்ணிருக்கலாம். நிறைய எவ்வளோ மெசேஜ் இருக்கு வாட்ஸ்அப், ரெண்டு நிமிஷம். ஏன்னா ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம். இந்த முடிவு வந்து அவர் எடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு. தற்கொலை செய்து கொண்டு சாய் பிரசாந்திற்கு உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகினர் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். டுவிட்டர் வலைப்பக்கத்தில் இரங்கல் செய்தி பதிவிட்டுள்ள நடிகர் விவேக், சாய் பிரசாந்தின் அவசர முடிவு தேவையற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளாா்.